வணக்கம் வணக்கம் சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு குவிக்கா செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து இந்த கேக் ரெசிபிக்கு மூணே பொருள் தான் தேவை. ஒவ்வொன்றும் தேவை கிடையாது, பீட்டரும் தேவை கிடையாது, பட்டரும் தேவை கிடையாது. இவ்வளோ ஈஸியான ஒரு கேக்கு, பிஸ்கெட்ஸ் வச்சே இந்த கேக்கை நீங்கள் செய்ய முடியும். இந்த கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பாரு எப்படி ஈஸியான கேக் பாரு அப்படின்னு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஒரு கேக் டின்ல வந்து நல்லா சுத்தி எல்லா இடத்துலயும் கீழே எல்லா இடத்துலயும் வந்து நெய் தடவிக்கிட்டேன். நீங்க என்ன கூட தடவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இந்த மாதிரி பேன், கேக் பேன. இப்போ ஒரு கடாய் மாதிரி எடுத்துக்கிட்டு, நல்ல டீப் பாட்டம் கடாய் மாதிரி எடுத்துக்கிட்டு, ஏதாவது ஒன்று ஹைட் கொடுக்கறதுக்கு ஏதாவது இந்த மாதிரியோ இல்லை குக்கரில் வைக்கிறதோ ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே தான் வந்து நம்ம அந்த கேக் டின் வைப்போம். இதை வந்து கம்மி ஹீட்டில் 10 நிமிஷத்துக்கு வந்து ஹீட் பண்ணிக்கணும், க்ளோஸ் பண்ணி. இப்போ பிஸ்கெட்டுக்கு வந்து நான் இந்த ஹாப்பி டே சாக்லேட் சிப் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிஸ்கெட்லேயும் அந்த கேக் செய்ய முடியும். இப்போது இந்த பிஸ்கெட்ஸை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும், அப்போ தான் கேக் வந்து ஸ்மூத்தாக வரும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் சேர்க்கணும். இந்த பிஸ்கெட்டுக்கு வந்து 1.5 கப்பு கிட்ட பால் சேர்க்க போகிறேன். ஆனால் கன்சிஸ்டன்சி வச்சே நீங்கள் வந்து சொல்லலாம் ஒன்றுமே சேர்க்கணுமா என்னென்னு. அப்படியே வந்து கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு, நல்ல பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், எந்த திப்பிலாம் நிற்காமல் நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு பேக்கெட் ஈனோ போடுறேன். இதுதான் ஈனோ, ஒரு பேக்கெட் லெமன் ஃப்ளேவர். இப்போது இதை வந்து நல்லா கிளறி விடணும். ஈனோ போட்டோன்னா கடகடன்னு கிளறி பேனுக்கு மாற்றிடணும். இப்போ இதை பேனுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் 40 நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ண விட்டுடணும். நட்ஸ் ஆக்சுவலாக போட மாட்டேன், அதுக்கப்புறம் தான் பாதாம் வந்து இப்படி போ மேலே போட்டேன். 40 நிமிஷம் கழித்து கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு டூத்பிக் குத்தி பார்க்கலாம் உள்ளே ஃபுல்லாக குக் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. 40 நிமிஷத்தில் கண்டிப்பாக குக் ஆகிருக்கும். இப்போது கேக்கை வந்து நல்லா கூல் பண்ணிட்டேன். இப்போது ஒரு தட்டில் வந்து கேக்கை அப்படியே திருப்பி வைக்க போகிறேன். பாருங்கள், பிஸ்கெட்டில் செஞ்ச மாதிரியாக இருக்குது, ஒரிஜினல் கேக் மாதிரி இருக்குது. அப்படியே ஒரிஜினல் கேக் மாதிரியே இருக்கும், பிஸ்கெட்டில் செஞ்ச கேக் மாதிரியே இருக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கேக்கு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது இல்லை. டேஸ்ட்டும் வந்து சாக்லேட் கேக்கை விட இன்னுமே சூப்பராக இருக்கும். பிஸ்கெட் கேக் முடிஞ்சிருச்சு, ஆரியோடுச்சு. சரி, கட் பண்ணிடலாம்.
நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். செம குவிக்காக ஈஸியாக செய்கிற கேக்குது, சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.